நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக தீபா வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் தீபா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சமையல்? அச்சு முறுக்கு பண்ண போறோம். அது கூட பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில வந்து வாழைப்பழம் இனிப்புன்னு சொல்லுவாங்க, அல்வா பண்ணுவாங்க வாழைப்பழத்தை வச்சு. சோ அந்த அல்வாவும் பண்ண போறோம். அச்சு முறுக்கா அல்வாவா? ஃபர்ஸ்ட் வந்து அச்சு முறுக்கு பண்ணிடலாம். அச்சு முறுக்கு பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து முட்டை சேர்த்து பண்ணுவாங்க. முட்டை வேண்டாம் அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்துக்குவாங்க. ஒரு சிலருக்கு தேங்காய் பால் வந்து பிடிக்காது, முட்டை பிடிக்காது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம முட்டையும் தேங்காய் பால் ரெண்டுமே இல்லாமல் அச்சுமுறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகேம்மா. ஸோ என்ன, மைதா மாவு வேணும். மைதா மாவு, மைதா மாவு இதில் பார்த்தீங்கன்னா அந்த அச்சுமுறுக்கில் வந்து அளவு தான் வந்து ரொம்ப முக்கியம். மைதா மாவு பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கிட்டோன்னா அரிசி மாவு வந்து அரை கப் எடுத்துக்கணும். அதே மாதிரி பொடிச்ச சர்க்கரை தான் சேர்த்துக்கணும். நல்லா வந்து மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிட்டு அதை சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து அரை கப்பு, அதாவது பொடிச்சதுக்கு அப்புறமா அரை கப் எடுத்துக்கணும். சரி, ஸோ அவ்வளோதான். இந்த மூணு தான் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதில். ஓகே, இப்போ வந்து மைதா சேர்த்துட்டோம், அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பொடிச்ச சர்க்கரை, ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நிறைய போட்டக்கூடாது, சும்மா வந்து ஒரு ஒரு பிஞ்ச். ஓகே. ஸோ எப்படி அப்போ முட்டை பால் ரெண்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும்? அதுக்குதான் நம்ம ஒரு ட்ரிக் வச்சிருக்கோம்ல. யூஸ்வலா அச்சு முறுக்குனாலே என்ன ஒரு பெரிய விஷயம், ஏன் எல்லாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, மாவு பதம் அது ரெண்டாவது விஷயம். மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த அச்சு இருக்கு தெரியுமா, அந்த அச்சுல இருந்து மாவு வந்து கீழே உலாது. அதுதான் ஒரு விஷயம். அது வந்து நீங்க சாதாரண அச்சு வாங்கினீங்கனாலும் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு ஒரு சின்ன பவுல்ல கிண்ணத்துல நல்லா அந்த அச்சு முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊத்தி அதை போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு ஒரு மாதம் அந்த எண்ணெயில் இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா வந்து ஒட்டாமல் வந்துடும். ஓகே. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கும் புதுசாக வந்து ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. என்னன்னா நான்ஸ்டிக் அச்சு முறுக்கு. இந்த அச்சு வந்து நான்ஸ்டிக்கு, அதனால் நம்ம உள்ளே விட்டு எடுத்தால் வந்து கரெக்டாக விழுந்துடும். ஸோ அதனால் ரொம்ப ஈஸி இப்போ பண்ணுறது. ஓகே. இப்போ வந்து தண்ணி சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணியும் பார்த்தீங்கன்னா பரவாயில்லாமல் தான் ஊற்றணும். ஃபஸ்ட்டு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சுகர் வந்து நம்ம பவுடர் சுகர் போட்டிருக்கோம். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலும் அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம அந்த கோதுமை தோசைலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், கட்டியே இருக்கக்கூடாது. ஸ்பூனால் மிக்ஸ் பண்ண வரலை அப்படின்னா நம்ம வந்து கையை வச்சே நல்லா வந்து பண்ணிக்கலாம். ஓகே. கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போ இந்த சைடில் எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி அச்சு முறுக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம நிறையவே வச்சுக்கணும். ஏன்னா அப்போதான் நம்ம அச்சுலேருந்து இப்போ உள்ளே வைப்போம் இல்லையா, வைக்கும் போது அது அப்போ தான் வந்து நல்லா அப்படியே உள்ளே வந்து அது நல்லா பஃப் ஆகி ஃபஸ்ட்டு உள்ளே போகும். அப்போ தான் அச்சு ஆட்டும் போது வெளியே வரும். எண்ணெய் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வரவே வராது. ஓகே. அதனால் அச்சு முறுக்கு பண்ணும்போது மட்டும் நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சு பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் எல்லாருமே பயப்படுற ஒரு ரெசிபி தான் இது செய்யறதுக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பதத்துக்காக எல்லாரும் யோசிப்பாங்க. பதம், அதுக்கப்புறம் அந்த அச்சுக்காக வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நல்ல அந்த இரும்புலாம் வந்து பழக்கி இருக்கணும். பழக்கினது வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம்.
பழக்குனது இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். அப்படியே இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வராது, இப்படியே ஆட்டிட்டே இருக்கும், மேலே எண்ணெய் தெளிச்சிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் இப்போ தான் நான்ஸ்டிக் வந்துருச்சு, ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு, மாவோட பதம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான், இப்படி வந்து தண்ணியாக இருக்கணும் மாவு. இப்போ வந்து நம்ம அச்சு முறுக்கு அச்சியை வந்து கொஞ்ச நேரம் வந்து இந்த எண்ணெயில் வச்சுக்கலாம். இதுவும் வந்து நல்லா சூடாகணும், அப்போ தான் வந்து நம்ம இந்த மாவில் முக்கும் போது மாவு வந்து ஒட்டும், அப்படி இல்லைனா மாவு ஒட்டாது. எண்ணெய் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது பண்ணும்போது. இந்த குழந்தைங்கெல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்கிற டயத்தில் தான் பண்ணணும், மற்ற நேரம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் தூரமாக இருங்கன்னு சொல்லிட்டு கூட நம்ம பண்ணக்கூடாது, ஏன்னா அப்போ தான் உள்ளே வருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. என்ன பண்ண சொல்கிறேன், இப்போ வந்து இது நல்லா சூடாயிருச்சு. ஒரு சைடில் வந்து ஒரு பிளேட் வந்து நம்ம எப்போவுமே வச்சுக்கணும் இது பண்ணும்போது, ஏன்னா நம்ம இது டிப் பண்ணிட்டு எடுக்கிறோம் வைக்கிறோம் எண்ணெய் பார்த்தீங்களா, அதனால் ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து பண்ணணும். சரி, இப்போ இது வந்து மாவில் முக்கணும். முக்கும் போதும் பார்த்தீங்கன்னா முக்காவாசி தான் வந்து முக்கணும், இந்த அச்சு ஃபுல்லாக முக்கக்கூடாது. மாவு பார்த்தீங்கன்னா முக்காவாசி இருக்கணும், ஏன்னா நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னா அது கீழே விழுறதுக்கு இதுவே இருக்காது. சரி, அப்படி ஃபுல்லாக அச்சியோடய சேர்ந்து வரும். இது மாதிரி முக்கிட்டு இது வந்து உடனே வந்து ஆட்டக்கூடாது, கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டே இருந்துட்டு லைட்டாக அப்படி மேலே தூக்குனீங்கன்னா தானாகவே வந்து விழும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அது நான்ஸ்டிக் கிடையாது, ஸோ வந்து இப்படி ஆட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஆட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பாருங்க எவ்வளோ அழகாக அப்படியே வருதுன்னு. கொஞ்சம் அந்த மாதிரி வச்சுட்டே இருந்துட்டு பாருங்க அப்படி ரிலீஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதை வந்து சைடில் ஒரு பிளேட் வச்சிட்டோம்னா அதில் வச்சிடலாம், இல்லைனா இங்கே அங்கேன்னு வைக்கும்போது இதாகிடும். அதே மாதிரி மறுபடியும் நம்ம திருப்பி பண்ணும்போது மறுபடியும் எண்ணெயில் வைக்கணும், இந்த அச்சு வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மாவில் முக்கி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து திருப்பி விடணும்லாம் கூட அவசியம் இல்லை, முங்க முங்க எண்ணெய் இருக்கணும், அப்போதான் இது வந்து நல்லா பொரிஞ்சு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டது, எப்பவும் ஃபஸ்ட்டு போட்டது லைட்டாக அந்த உடஞ்சி அந்த மாதிரி இருக்கும், ஆனால் அது கூட பாருங்க எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்துருச்சு. அந்த நான்ஸ்டிக்கால இந்த இது நம்ம அந்த இதில் போட்டிருந்தோன்னா கொஞ்சம் வந்து கஷ்டம்தான், இன்னும் கொஞ்சம் பொறுமை வேணும், அது நம்மளுக்கு கிடையாதுல்ல. இது வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் வேகிறதுக்கு, ஏன்னா மைதா அப்படிங்கிறதுனால நம்ம வந்து லோ ஃப்ளேமில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் அதிலே வச்சு பொறுமையாக பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சா உடனே செவந்துடும். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து ரொம்ப மொறுமொறுன்னு இல்லாத மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம வந்து ஃபேன் கீழெல்லாம் வைக்க வேண்டாம், சும்மா அப்படி எடுத்து அப்படி இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கணும், மேலே மேலே வைக்கக்கூடாது. நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து மொறுமொறுன்னு வந்துடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு அச்சு முறுக்குலாம் வந்து அவ்வளோ பிடிக்கும். நானும் ஒரு தடவை அச்சுலாம் வாங்கி இந்த மாதிரி தான் பண்ணி எடுக்கணுமா அப்படின்னு சொன்னேன், நானும் வச்சு வச்சு என்னென்னவோ செஞ்சு அவன் வரவே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக சும்மா நம்ம அந்த ப்ரௌஸ் பண்ணும்போது பார்த்தேன் இந்த மாதிரி நான்ஸ்டிக்கெலாம் இருக்குதுன்னு, சரி சரி வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ட்ரை பண்ண ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து சூப்பராக வந்து, அதாவது முன்னாடி வீட்டிலலாம் பண்ணுவாங்க, பண்ணும்போது வந்து சொல்லுவாங்க அச்சு முறுக்கு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அது நல்லா உடையாமல் வரணும்,
அச்சில இருந்து வேற விலனுசமா இங்கிட்டு அங்கிட்டு போகாதீங்க, ஒரு இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுல. ஆனா நம்ம பாக்கும்போது இது என்ன ஈஸின்னு சொல்லுவோம், நாங்களா கலாச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எங்கள் பாட்டியெல்லாம் எங்கள் அய்யமாவோட தங்கச்சி தான் வந்து பண்ணுவாங்க இதெல்லாம் எங்கள் வீட்டில். ஸோ இப்போ அவங்க பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம், இதுக்கு இப்போ நான் ஸ்டிக்கை வாங்கி வச்சுட்டு டபக்கு டபக்குன்னு முக்கி முக்கி எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சூப்பராக அச்சுமுறுக்கு பண்ணி என்கிட்ட வச்சுட்டீங்க, ஆனால் இன்னும் சாப்பிட முடியல. ஸோ இப்போ அடுத்த அல்வா செய்யலாம். ஆமாம், அடுத்த அல்வா செய்யலாம். வாழைப்பழத்தை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த அல்வா பார்த்தீங்கன்னா நாட்டு வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நாட்டு வாழைப்பழம் யூஸ் பண்ணும்போது அந்த விதை இருக்கும்ல உள்ள, அது வந்து கொஞ்சம் வெடிக்கும். அதனால கொஞ்சம் வந்து கரண்டி கொஞ்சம் நீளமா வச்சுட்டு அப்படி இப்படி தள்ளி நின்று இப்படி பண்ணலாம். சரி, மற்றபடி சாதாரண வாழைப்பழம்னா அப்படியே செய்யலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த விதையெல்லாம் எடுத்துருவாங்க, ஆனால் அந்த விதையில தான் அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும் இல்லையா, அது வந்து அதுல தான் இருக்கும். அதனால விதையை வந்து கொஞ்சம் தெரிச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு விதையோட சேர்த்து செஞ்சுக்கலாம். பழமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த பழமா இருக்கணும், கொஞ்சம் கூட காயாவோ இல்லைனா லைட்டா காய் லைட்டா பழம் அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அதுதான் வாழைப்பழம் செலக்ட் பண்றதுக்கு அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுல சோ பழத்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் வந்து நம்ம இதை வந்து மசிக்கணும். மசிக்கிறது பார்த்தீங்கன்னா மிக்சியிலலாம் போட்டு மசிக்கவே கூடாது. வாழைப்பழம் வந்து நம்ம கையால தான் வந்து மசிக்கணும். கையில் என்ன அந்த மேஷர் இந்த மாதிரி வீட்டில் வந்து எல்லாருமே அந்த தயிர் கடையிற மத்து வந்து எல்லாருமே வச்சிருப்போம். ஸோ அதனால அந்த மத்து போட்டு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டா போதும். அதனால நல்லா வந்து இந்த மேஷர் போட்டே பண்ணிக்கலாம். வீட்டில் யூஸ்வலாக நான் வந்து கையை வச்சே வந்து பண்ணிடுறது தான், கையை வச்சு அப்படி நல்லா இது பண்ணி எடுத்துருவேன், பிசைஞ்சு எடுத்துருவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வாழைப்பழத்தை சேர்த்துக்குவோம். ஓகே, சீனி வேணும், பவுடர் சுகர் வந்து நம்ம சேர்க்குறோம். பவுடர் சுகர் தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நம்மக்கிட்ட வந்து ரெகுலர் சுகர் யூஸ்வலானதே கூட வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் சுகர் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கும், அதனால சுகர் வந்து கொஞ்சம் வந்து பார்த்து தான் சேர்த்துக்கணும். ஓகே, ஏன்னா சுகர் ரொம்ப ஜாஸ்தி போட்டுட்டோம் அப்படின்னா உடனே வந்து ஒரு மாதிரி திக்கான மாதிரி ஆகி அது வந்து என்னது என்ன சொல்கிறது, நம்ம வந்து சொல்லிக்கலாம் பர்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது பர்ஃபி கிடையாது, அந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிடும். ஸோ இதை இப்போ நம்ம நார்மல் அல்வா மாதிரியே நல்லா சுருளை வருமா? ஆமாம், அதே மாதிரி தான் வரும், நார்மல் அல்வா மாதிரியே தான் அப்படியே தான் வரும். கொஞ்சம் நல்லா மீடியம் ஃபயரில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கவே கூடாது. கொஞ்சமா வந்து நெய் விட்டுக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஸ்டிக்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிக் இல்லாம வந்து யூஸ் பண்ணா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, ஏன்னா 30 நிமிஷம் ஒரு மணி நேரமா கூட ஆகலாம், ஒட்டிரும், ரொம்ப ஒட்டி ஒட்டி அந்த மாதிரி வரும். ஆனால் ரொம்ப நல்லா பழக்குன இரும்பு கடாயின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நான் ஸ்டிக்கில் பண்ணுறதோட டைம் வந்து ரொம்ப கம்மி, சீக்கிரமாகவே வந்து அப்படி நல்லா சுருண்டு வந்துடும். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இந்த மாதிரி விட்டுட்டே இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனாக தான் சேர்த்து போடணும், நிறைய போட்டோம் அப்படின்னா வந்து முறுகிரும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து பண்ணும்போது வாழைப்பழம் அல்வா பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் லைட்டாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா
உங்களுக்கு வந்து சுகர் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியணும். ஒரு சில வாழைப்பழம் வந்து ரொம்ப இனிப்பு இருக்காது, அப்போ நம்ம சுகர் ஜாஸ்தி சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பாத்திரத்தை மாத்திட்டோம், ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் பயங்கர உயரமாக இருந்தது இல்லையா. அல்வா பண்ணும்போது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்து ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாது. இருந்தால் நம்ம கையை வச்சு பண்ணும்போது இந்த இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரொம்ப வலிக்கும். அதனால் வந்து அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு இந்த மாதிரி உயரம் வந்து கம்மியாக இருக்கிறதுனா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த அல்வா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு லைட் கொஞ்சம் வந்து லைட்டிஷ் ப்ரௌன் கலரில் தான் வரும். நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில், திக்காக ப்ரௌனு இல்லைன்னா ஊரில் வந்து ஆல்கஹால் சேர்க்குறதுனால நல்லா கருப்பு கலரில் இருக்கும் இந்த அல்வா. அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒன்றுமே இல்லை, சுகர் வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கணும். இது வந்து இப்போ கொஞ்சம் விட ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, சுகர் கேரமலைஸ் பண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா இந்த டைம்ல சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி சேர்த்துட்டோம்னா அந்த கலர் வந்து கிடைச்சிரும். ஓகே, இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சோ கலர் நல்லா மாறிடுதுல்ல? ஆ, கலர் வந்து நல்லாவே மாறிடுச்சு. அல்வாவும் பாத்தீங்கன்னா முக்காவாசி ரெடி ஆயிடுச்சு. ஆமா, இப்போ வந்து நம்ம முந்திரி எல்லாம் சேர்த்துக்கணும். முந்திரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெருசாக போடுறதோட இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி அந்த மாதிரி போட்டோன்னா அல்வாவில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த சைடில் நெய்யெல்லாம் நிறைய விட ஆரம்பிச்சிருச்சு, அதனால நம்ம அதிலே வந்து ஓரமாக போட்டு இந்த மாதிரி இந்த ஒரு சைடில் வந்து அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம இந்த சைடில் அல்வா வந்து வாழைப்பழ அல்வாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து கீழே வந்து முருக ஆரம்பிச்சிடும் அந்த அடியில் உள்ள போர்ஷன். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். மற்ற அல்வாலெல்லாம் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே உள்ள போர்ஷன் எல்லாமே கொஞ்சம் நல்லா வெளியே வந்து 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 வேகும். நெய்யும் வந்து உள்ளே வந்து இறங்கும். இதில் இப்போ இந்த சைடில் நம்ம முந்திரி வந்து ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சரி, நம்ம வந்து ஆல்கஹால் எதுவும் சேர்க்காததுனால இந்த கலரில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆல்கஹால் இதெல்லாம் போட்டால் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அச்சி முறுக்கும் வாழைப்பழ அல்வாவும் நீங்கள் தான் சாப்பிட்டு சொல்லணும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ. இன்னைக்கு தீபா வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான பலகாரங்கள் நமக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க சொன்ன இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அந்த கிறிஸ்பினஸ் கிடைச்சிடும். அந்த மொறுமொறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு, சூப்பராக இருக்கு. ஸோ இப்போவே ஷோ பார்த்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு ஆர்டர் பண்ணாங்கன்னு தெரியல அந்த அச்சை. சரினா ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்தீங்க. அதே மாதிரி மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு அழகாக வந்துட்டு பண்ணி கொடுத்தீங்க. ரொம்பலாம் தேவையில்லை, ஆனால் அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். மைதா மாவு ஒரு கப்னா அரிசி மாவு அரை கப்பு, பவுடர் சுகர் வந்து அரை கப்பு. ஏதாவது ஒன்று கூட குறைய போனால் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஓகே, டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு சின்னதுல இருந்தே ரொம்ப பிடிச்ச. அதான் நம்ம வந்து இது வந்து எவ்வளோ நீங்க வீட்டில் வாங்கி வச்சீங்கனாலும் உடனே காலியாயிரும். விலையும் பார்த்தீங்கன்னா அச்சுமுறுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இனிமேல் வந்து நம்ம வீட்டிலே வந்து செஞ்சுக்கலாம். பிரமாதமா இருக்கும். வாழைப்பழத்துக்குமே ஒரு அது நெய்யோட இவ்வளோ நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
சுகர் கூட நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா கம்மியா தான் சேர்த்தீங்க. வாழைப்பழத்துல நல்ல ஸ்வீட் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வாழைப்பழ அல்வா வந்து நம்ம இன்னைக்கு செஞ்சு இப்ப சாப்பிடுறோம் இல்லையா, அதை விட வந்து நீங்க நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்து நல்லா வரும். அதுல புளிப்பு இனிப்பு சேர்ந்து அப்படி வாயில வச்ச உடனே அவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க செஞ்ச இந்த ரெண்டு ரெசிபியுமே சூப்பர், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அச்சமுறுக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு, அரிசி மாவு, சர்க்கரை பொடி, உப்பு, எண்ணெய், ஏலக்காய் தூள். அச்சுமுறுக்கு செய்யும் முறை: ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு மைதா மாவு, அரை கப் அளவு அரிசி மாவு, சர்க்கரை பொடி சேர்த்து சிறிதளவு உப்பு சேர்த்து தண்ணீர் ஊற்றி பிசைந்து கொள்ளவும். பிறகு இதோடு ஏலக்காய் தூள் சேர்த்து கட்டியாக கிளறி கொள்ளவும். பிறகு வேறொரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி நன்கு காய வைக்கவும். காய்ந்த எண்ணெயில் அச்சை மாவில் முக்கி எண்ணெயில் பொறித்தெடுத்தால் சுவையான அச்சுமுறுக்கு தயார். வாழைப்பழம் அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பழம், நெய், ஏலக்காய் தூள், சர்க்கரை, முந்திரி. வாழைப்பழ அல்வா செய்யும் முறை: ஒரு பாத்திரத்தில் கனிந்த வாழைப்பழத்தை தோல் நீக்கி நன்கு மசித்து கொள்ளவும். பிறகு வேறொரு வாணலியில் மசித்து வைத்த வாழைப்பழத்தை சேர்த்து தேவையான அளவு சர்க்கரை, ஏலக்காய் தூள் சேர்த்து கைவிடாமல் கிளறி கொள்ளவும். அவ்வப்போது நெய்யை கலந்து கைவிடாமல் கிளறவும். இதோடு முந்திரியை வறுத்தெடுத்து பரிமாறினால் சுவையான வாழைப்பழ அல்வா தயார். ஓகே வீவர்ஸ், இன்றைக்கு தீபா நமக்காக கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரெண்டு விதமான சூப்பரான ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.